Vikram, 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 Vikram. Hi friends, நேத்து சொல்லிருந்தேன் நாம் சந்தித்த அழகான பேய் ஒரு கதை தொடங்கணும்னு சொல்லிட்டு, அதோட பகுதி ஒன்று இப்போ சொல்கிறேன். இந்த நாம் சந்தித்த அழகான பேயில் வந்து ரெண்டு கேரக்டர், ஒன்று விக்ரம், ஒன்று நிஷா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விக்ரம் கேரக்டரை மட்டும் பார்க்க போகிறோம். விக்ரம் யார், அவரோட கேரக்டர் என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். விக்ரம் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊதாரித்தனமாக, ரொம்ப ரவுடிசம் பண்ணிட்டு நிறைய கெட்ட பழக்கத்தோடு ஊரில் சுற்றிட்டு வந்திருக்காரு. ஸோ ப்ளஸ் டூ முடிஞ்சவொடனே அவருக்கு வந்து ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பட் ஆனால் அவர் ஒரு மார்க் எதிர்பார்த்துருக்காரு, ஆனால் அதை விட கம்மியானதால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டவொடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறார், உன்னை நான் இன்ஜினியரிங் கண்டிப்பாக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இன்ஜினியரிங் சேர்க்கறதுக்காக ஊர் ஊராக அலையிறாங்க. ஊர் ஊரான் மீன்ஸ் நிறைய காலேஜ் போய் தேடுறாங்க. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து கெஞ்சுறாரு, நிறைய இடத்துல கொஞ்சம் அடங்கி போகிறாரு, நிறையா பணம் செலவு பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே விக்ரம்குள்ளே வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னென்னா, நம்ம அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு நமக்காக, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு வருத்தம். சரி, நம்ம அப்பா இன்ஜினியரிங் சேர்த்தோடனே அந்த இன்ஜினியரிங்கே 4 வருஷம் நம்ம முடிக்கணும், வெற்றிகரமாக முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். ஸோ எப்படியாவது வந்து அந்த இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு வெளியே வரணும்னு பார்க்குறான். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றான். சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து தமிழ் மீடியத்துலேருந்து அவன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறினதால கொஞ்சம் கஷ்டப்படுறான். கஷ்டப்படக்குள்ளே அங்கே ஒரு பெண் பேராசிரியர் வந்து அவனுக்கு உதவி செய்கிறாங்க. அவனை நிறையா மோட்டிவேட் பண்ணி அந்த 4 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறான். அவன் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணோன்னே வெளியே வந்துடான். வெளியே வந்து அவங்க அப்பாட்ட வந்து, நான் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா, இனிமேட்டு வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போகிறேன், நீங்கள் எனக்காக செலவு பண்ண எல்லா காசுமே நான் ஏர்ன் பண்ணி திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே சந்தோஷத்துக்காக தான் நான் உன்னை படிக்க வச்சேன், நீ படித்து முடிச்சிட்ட, இப்போ உன்னோட விருப்பம் நீ எந்த ஃபீல்டுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றாரு. அவன் போய் ரொம்ப யோசிக்கிறான் நம்மளுக்கு எந்த ஃபீல்டு செட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு ரொம்ப அழுத்தமாக தோன்றது என்னன்னா, நமக்கு கதை எழுத தெரியும், அந்த கதையை திரைக்கதையாக மாற்ற தெரியும், அந்த திரைக்கதையை படமாக எடுக்க தெரியும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமே அப்படின்னு முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணக்குள்ளே என்ன பண்ணுறான்னா, சினிமாவில் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறான். அசிஸ்டன்ட் டேரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், இப்படி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து சிஜி, விஎஃப்எக்ஸு இந்த மாதிரி இடத்துலையும் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு நல்லா வேலையை கற்றுக்கிட்ட பிறகு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம்காக ஒரு கதை எழுதிக்கிட்டு இப்போ அந்த கதையே படமாக எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் விக்ரம். விக்ரமோட கேரக்டரை பற்றி சொல்லிடுறேன். விக்ரம் வந்து ரொம்ப அமைதியான பையன், யார்ட்டையும் சண்டை போட மாட்டான். பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப பணிவாக பேசுவான். அவங்க எதனா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை ரொம்ப அழகாக உள்ளே ஏற்றுக்கிட்டு, அது தப்பாக இருந்தால் ரொம்ப அழகாக அவங்களுக்கு புரிய வைப்பான். இந்த மாதிரி கெட்டிக்காரத்தனம் நிறையா இருக்குது விக்ரமுக்கு. விக்ரம்கிட்ட இருக்க ஒரே ஃபால்ட் என்னன்னா, கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள அதை அங்கே கேட்க மாட்டான். ஆனால் அது அப்படியே வந்து அவங்க எழுத்து மூலமாக கன்வெர்ட் பண்ணி கேட்பான். ஏன்னா அவங்க நேரில் கேட்குறதோட அந்த எழுத்தில் கேட்குறதோட வலிமை அதிகம்னு சொல்லிட்டு, எழுத்து மேலே இருக்க நம்பிக்கை அதிகம்னு சொல்லிட்டு அவன் எழுத்தை தான் ரொம்ப லவ் பண்ணுறான். அந்த எழுத்து நம்பிக்கை வச்சு தான் இப்போதைக்கு அவன் இயக்குனர் ஆகணும்னு முடிவு பண்ணி இயக்குனராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷா கதாபாத்திரம் வருது. நிஷா கதாபாத்திரத்தை பற்றி நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். விக்ரமோட கதாபாத்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஷா கதாபாத்திரம் நாளைக்கு பகுதி 2 வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித். பாய்